அனைவருக்கும் வணக்கம். நான் திண்டுக்கல் சையல். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னுடைய வீடியோ பூரா வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டுருக்கேன். ஒரு சின்ன சின்ன ஃபால்ட்டுகளையும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கலைஞர் டிவி. கலைஞர் டிவியில் வரக்கூடிய ஒரு கலர் ப்ராப்ளம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருது அந்த டிவி. படத்தில் கலரே வரல, மெனு சிம்பிளெலாம் அனுப்புகிறப்ப அதிலெல்லாம் கலரில் வருது, படம் மட்டும் கலர் வரல. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப இதில் என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். எல்இஏ 76931 அப்படிங்கிற ஒரு ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். EL02 அப்படிங்கிற ரிமோட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஐசி தான், அந்த ப்ராசஸர் தான். இப்போ இந்த ப்ராசஸரில் வந்து கம்ப்ளைண்ட் கலர் வரல அப்படிங்கிற ப்ராசஸரை நம்ம வேலை பார்ப்போம், இல்லைனா மெமரி மாற்றி பார்ப்போம். மெமரி ஐசி அப்படிங்கிறது வந்து ஒரு டிவியில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கம்ப்ளைண்டும் உற்பத்தி ஆகிற இடம் பார்த்திங்கன்னா மெமரி ஐசியாக தான் இருக்குது. ஸோ இதில் மெமரி ஐசி 24C08 யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா 16 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் நம்ம டிவியில் வேறு எந்த ஸ்பேரும் மாற்றாமல் கலர் எப்படி மாற்ற போகிறோம், எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் இது. இது உங்களுக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு இது புரியப்பா. மெனுவில் பார்த்திங்கன்னா நமக்கு கலர் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மற்ற வேறு எந்த இடத்துலையுமே கலர் வராமல் இருக்குது. இதோட யூனிவர்சல் ரிமோட் இது. எல்லா கலர் டிவி கலைஞர் டிவிக்கும் யூஸ் பண்ண மாதிரி ஒரு யூனிவர்சல் ரிமோட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதோட சர்வீஸ் மோட் ஓப்பன் பண்ணுறோம். மெனு அமைக்கிட்டு 6483 6483 அப்படின்னு அடித்த உடனே நமக்கு சர்வீஸ் மோட் ஓப்பன் ஆகிடும். சர்வீஸ் மோட் ஓப்பன் ஆகணும்னா கலர் வருது பார்த்தீங்களா, அப்போ ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேஜ் திரிக்கு போகிறோம். மெனு ஆப்ஷன் திரிக்கு போன உடனே அங்கே பார்க்குறோம் காம்ப்ரிட்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல 1 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அந்த காம்ப்ரிட்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து 1 சைபர் ஆக்கிட்டாலே நமக்கு இந்த கலர் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் மோடு அப்படிங்கிறது 1 இருக்கும், அதையும் சைபராக நம்ம மாற்றுறோம். எதற்காக அப்படின்னா நம்ம மெனு அமுக்கின உடனே ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் மோட்லேருந்து வெளில போயிடுவோம். ப்ராடக்ட் மோட் அப்படிங்கிறத நம்ம ரிலீஸ் பண்ணும்போது ஸோ அதை 1 வந்து சைபராக ஆக்காமல் இருந்தால் உங்களுக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நிற்கும். திரும்பவும் மெனு அமைக்கி 6483 அடித்தா மட்டும்தான் அந்த சிம்பிள் சர்வீஸ் மோடோட சிம்பிள் போகும். ஸோ அதற்காக தான் வந்து அந்த இடத்தையும் திரும்ப நம்ம 1 வந்து சைபர்னு மாற்றிக்கணும். இப்போ கலர் கரெக்டாக இருக்குது, படம் சுருங்கி இருக்குது, அது வெர்டிக்கல் ஸ்டேஜ் ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் வெர்டிக்கல் ஸ்டேஜ் சரி பண்ணுறதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ திரும்ப உங்களுக்கு இன்னொரு தடவை இன்ஃபர்மேஷனுக்காக இது நம்ம எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி திரும்ப இன்னொரு தடவை பார்த்துருவோம். இதோட சர்வீஸ் மோடு பார்த்திங்க அப்படின்னா மெனு அமைக்கிட்டு 6483 6483 அப்படிங்கிற நம்பரை நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே சர்வீஸ் மோடு ஓப்பன் ஆகிடும். சர்வீஸ் மோடு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 3வது பேஜுக்கு போகிறோம். 3வது பேஜில் காம் ஃபில்டர் அப்படிங்கிற இடத்த வந்து 1 இருக்கும், அதை சைபர்னு மாற்றிட்டாலே கலர் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ப்ராடக்ட் மோட் 1 வந்து சைபர்னு ஆக்கிட்டோம்னா மெனு அமைக்கணுமே நம்ம சர்வீஸ் மோடை விட்டு எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணுறோம். என்னோடய சிம்பிளான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி சிம்பிளான விஷயங்களோட உங்களை யூடியூப் சேனலில் சந்திக்கிறேன். என்றென்றும் உங்களுக்காக திண்டுக்கல் சையத். நன்றி, வணக்கம்.